ஹலோ கைஸ், குட் மார்னிங். இந்த செகண்ட் டே. நாங்கள் இப்போது டெல்லியில் சில இடத்துக்கெலாம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு மூணு இடத்துக்கு வெல்கம் நண்பர்களே. இதுதான் நம்ம ரெண்டாவது நாள். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் எதுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, முக்கால்வாசி பேர் நான் சொன்ன மாதிரி மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஸ்பெஷலாக இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 4 ஃப்ளோர் அடியில் சப்வே வரணும். நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் 4 ஃப்ளோருன்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன். நான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க 8 ஃப்ளோர்லாம் கூட கீழே போகிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. எந்த அளவுக்கு அது வந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ கைஸ். கலர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு டிரான்சிஷன் வந்து சாந்தினி சவுக் பக்கத்தில் வந்தோம். அங்கே வந்த உடனே ஃப்ரெண்டுகிட்ட சொன்னார், கேமரா எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, எவன் எப்போ பிடிக்கிட்டு ஓடுவான்னு தெரியாதுட்டு. அப்படி மோசமாக இருந்துச்சு ஏரியாவே. இங்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ ரொம்ப சொன்னாங்க இதுக்கு பேர் சோர் பசார்னு இன்னொரு பேர் இருக்குது, இங்கே வந்தோன்னா ஆட்டையை போட்டு போய் நம்மள்ட்டே விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் பேகெல்லாம் மறைச்சு கேமராவெல்லாம் வச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். வாவ்ல, இந்த வீடியோவில் பார்க்குறத விட எனக்கு நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போய் அந்த ஓரமாக போய் உக்காந்துட்டேன். எப்படி சொல்கிறது, பார்த்துட்டே இருந்த பில்டிங்கை எப்படி இதை கட்டினாங்க அந்த ராஜா காலத்தில், அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே பார்க்குறதுக்கு அது. அண்ட் எல்லாருமே அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணி யாருமே அதை ஓவர் கிராஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அளவு பார்க்கவே செருப்பை கழட்டிட்டு உள்ளே போனோம். ஸோ அது எல்லாருமே பண்ணாங்க, அதை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நானும் உட்காந்து வியந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் டெல்லி போனீங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கணுன்னு நானும் கேட்டுக்கிறேன்.
இந்த இடத்துல உட்காந்துருக்க இந்த சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சாப்பாடு கூட வழி இல்லாத ஆட்கள். இவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் சாப்பாடு போடுவாங்களான்னு சொல்லி அந்த கடை முன்னாடி உட்காடுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு டைம் இருக்குது அவங்களுக்கு, அப்போ வந்து ரொட்டியோ இல்லை பிரியாணியோ அவங்களுக்கு தராங்க. இதை பற்றி எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ நான் பார்த்தேன், அதனால் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே சொல்கிற மாதிரி சாந்தி சவுக்குன்றது சாப்பாடுக்கு ரொம்ப 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 ஃபேமஸ். அதே சமயத்தில் நிறைய பேர் காட்டாத விஷயத்தை நான் சொல்கிறேன், இங்கே திருட்டு ரொம்ப அதிகமாக நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா பெட்டர் டு பி சேஃப், நீங்கள் ரொம்ப பத்திரமாக உங்கள் ஃபோனு வேறு ஏதாவது வாலெட்டில் எடுத்துட்டு வரீங்களோ வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. முக்கியமான பொருட்கள்லாம் எது தேவையோ அதை எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திருட்டு அதிகம், ப்ளஸ் ஏதாவது தொலைஞ்சிச்சுனா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாந்தி சவுக்கில் நிறையா ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது, நான் எல்லாத்தையெல்லாம் ட்ரை பண்ணல. ஆனால் நான் ட்ரை பண்ணது ரொம்ப யூனிக்கானதுன்னா அஸ்லாம் சிக்கன்ன்றது. அஸ்லாம் சிக்கனில் என்னப்பா ஃபேமஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பட்டர் சிக்கன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட்டர் சிக்கனோட நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், பஞ்சாபி டிஷ் ஞாபகம் வரும்ல, இது அது கிடையாது. லிட்ரலாக அதாவது கறியை எடுத்து இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, வறுத்துருப்பாங்களா கிரில் மாதிரி இருக்காங்க சாப்பிட்றதுக்கு, அதை அப்படியே பட்டரில் போட்டு தராங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபா, ஃபுல் வந்து 560 ரூபா 20 ரூபா ஏதோ சொல்லி தருவாங்க. இன்னும் அது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆஃபே நம்மளுக்கு போதும். அங்கே வந்து நம்ம ஊரில் தர விலைக்கு வந்து ஃபுல் வந்து அந்த விலையை நம்ம தருவோம் ஆஃப்க்கு. ஸோ அதனால் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, ரெண்டு பேர் சஃபிஷியண்டாக சாப்பிட்லாம். ஆனால் அவங்க ஊரில் ஒருத்தர் வாங்கி அது மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் எல்லாரும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக இருந்துச்சு அஸ்லாம் சிக்கனில். ப்ளஸ் இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா ருமாலி ரொட்டி தான், அதுக்கு மேலே பெருசாலாம் எதுவும் கிடையாது. ருமாலி ரொட்டி வச்சு தான் எல்லாம் சாப்பிடுதுங்க, ஆனால் நாங்களும் அப்படி தான் சாப்பிட்டோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு, பட்டருக்கும் அந்த சிக்கனுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெரி குட், அமேசிங், சாஃப்டாக இருக்குது ரொட்டி. இங்கே வரைக்கும் அது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. வாவ், பாருங்க இது ரெண்டுக்கு எடுத்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ரெண்டு கேஜி சாப்பிட எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஒரு கேஜிலே சாப்பிட்றேன். இவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, அப்படி தான் சாப்பிட்றேன். இங்கே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியே வந்தோடனே இந்த டிஷ் ஒன்று பார்த்தோம். நம்மளுக்கு இந்த குழ குழ வள வளன்னா இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது. ஆக்சுவலி நான் ஃபுட்டியே கிடையாதுங்க, சாரி, நான் அதை ட்ரை பண்ணி சொல்ல முடியல. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு சாப்பிட்டாரு, நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த டிஷ் பேர் கூட நான் மறந்து போச்சுருங்க, ஐயோ ரொம்ப கேவலமாக பண்ணுறேன் நான், மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஆ ஓகே, டெல்லியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனா, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஊர் பக்கம் சைட் பார்த்தா வேலைக்கு போகிறோம், வேலையை மட்டும் பார்த்துட்டு அவன் ஒன்றும் வேலை ஒன்றுருக்கான், மெட்ரோ ஒன்று, வேலை ஒன்று, லேப்டாப் ஒன்றுன்ட்டு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அந்த உழைக்கிற ஜனம், எனக்கு பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன், அப்படியே ஞானி எல்லாம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் பார்க்குறப்ப தெரியுது, பல ஊர்லேருந்து டெல்லியில் வந்து இருக்கிறாங்க. அது ஊரையும் சரி, அது ரொம்ப லிமிட்டாக அதிகமாக மேலே போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஓவர் பாப்புலேஷன் ஆயிடுச்சு டெல்லியில் பார்க்குறப்போ. ப்ளஸ் பார்க்குற இடத்துலலாம் குப்பை எல்லா இடத்தையும் துப்பி துப்பி வைக்கிறாங்க. நான் தப்பாக சொல்லலை, அவங்கள குறைச்சி எல்லாம் பேசலை, என் கண்ணில் பட்டதை நான் சொல்கிறேன். திருட்டு ஏரியா, இந்த திருட்டு ஏரியால நிறைய திருட்டு நடக்கும். அதனால தான் பேக் எப்படி நான் வந்து முன்னாடி வச்சிருந்தேன் கேவலமாக தொப்பை வந்த மாதிரி. பட் இட்ஸ் ஃபார் சேஃப்டி, நம்ம வந்து சேஃபாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அப்படியே வந்து அப்படி பிடிக்கிட்டு ஓடுவாங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு இது. வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் இந்தியா கேட்டுக்கு போக முடியல, ப்ளஸ் ரெட் ஃபோர்ட்டும் மூடி இருந்துச்சு. நாங்கள் டிசம்பர் எண்டில் போனதுனால சில பராமரிப்பு ரீசன் ப்ளஸ் கோவிட் ரீசன்னால சில இடங்கள்லாம் மூடி வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்தியா கேட்லாம் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு, பட் காலையிலே எங்களுக்கு தெரியும் அது மூடிட்டாங்கன்ட்டு. சரி, ரெட் ஃபோர்ட் ஆச்சும் ஓப்பனில் இருக்கும்னு பார்த்தா கிட்ட கூட விடலை, நாங்கள் தூரத்துலேருந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு இந்த வீடியோவில் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு,
அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நான் எப்படியாவது வந்துடும். ஸோ இன்னும் நிறைய எக்ஸைட்டடான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ நைஸ் டைம், ஹாவ் அ சோலோ ட்ரிப், ஆர் எந்த ட்ரிப் போனாலும் போங்க, ஆனால் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ, பபாய்.